இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மங்களூர் ஸ்டைல வெங்காயம் தக்காளி இல்லாம ஒரு சூப்பரான முட்டை கிரேவி பார்க்க போறோம். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுல 3 பட்டை, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் பெப்பர், இன்னும் ஸ்பைசியா வேணும்னா எக்ஸ்ட்ரா பெப்பர் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 10 பல் பூண்டு, ஒரு 5-6 வரமிளகா. இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 80% ரோஸ்ட் ஆனதும் இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா கசப்பு தெரியும். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கணும். இது கூட ஒரு பாதி மூடி தேங்காய் அந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுலயே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா வறுபடுற மாதிரி வறுத்து எடுக்கணும். அப்பதான் அதோட ஸ்வீட்னஸ் சூப்பரா இருக்கும் சாப்பிடும் போது. உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பா வேணும் அப்படின்னு நினைச்சுன்னா இதுல ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளி சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா வறுத்தாச்சு, இது கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அப்படியே ஒரு மிக்சர் ஜார்ல மாத்திக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ அதே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம முன்னாடியே முட்டையை தனியாக பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த ஆயிலில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே ஆயிலில் லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு கலர் மாறுது பாருங்கள். அப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்க முட்டை சாப்பிடும்போது. மேலே லேயர் மட்டும் கொஞ்சம் லைட்டாக மொறுக்கு மொறுக்குன்னு இருக்கும். இதை அப்படியே தனியாக ஒரு பிளேட் எடுத்துடலாம். இப்போ அதே கடையில் எண்ணெய் சேர்க்க வேண்டாம், அங்கே இருக்கிற எண்ணெயே போதும். அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுக்க மசாலா பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு ஜாரில் கொஞ்சம் தண்ணி கலந்து அதையும் சேர்த்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருங்க. கிரேவி லைட்டாக கொதிக்கும் போதே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டை இதை கூட சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கொதிச்சு வரட்டும் மசாலா எல்லாம். அப்போ தான் அந்த முட்டைக்குள்ளே இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்பவே ஒரு சிம்பிளான கிரேவி. ரைஸ்க்கு, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேலையும் மிச்சம், டைமும் மிச்சம். ஏன்னா ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்படி நம்ம ஸ்பைசி சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கானே தட்டிடுங்க.